பிரபல சினிமா செய்தி வெப்சைட்டான ஃபில்மி பீட்டில் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது, தலைவர் ரஜினிகாந்துக்கு 300 கோடி சம்பளமா, பலருக்கு தூக்கமே போயிடுமே பாஸ், டைட்டில் மட்டும்தான் கூலி அப்படின்ட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து தலைவர் நடிக்கும் கூலி படத்துக்கு வந்து அவருடைய சம்பளமாக 300 கோடி ரூபாய் வாங்கப் போகிறார் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலேயே இதுவரையும் எந்த நடிகரும் ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கினதில்லை. தலைவர் தான் முதல் முறையாக சம்பளமாக 300 கோடி வாங்க போகிறார். இதை பார்த்து பாலிவுட்டில் இருக்கிற ஒரு சில நடிகர்கள் கூட ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாயிட்டிருந்தது. தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே அவர் தான் இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருக்கார். ஏசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் பட்டியலில் 2வது இடத்துல இருந்தார். இப்போது முதல் இடத்துக்கு கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. கலாநிதி மாறன் அவர்கள் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது, இந்த வயசுலேயும் அவரை வந்து புக் பண்ணுறதுக்காக தயாரிப்பாளர்கள் அவரோட வீட்டு வாசலில் க்யூவில் நிற்கிறாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நின்ன பிறகு நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்ல, அதுதான். தலைவரை புக் பண்ணுறதுக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா எத்தனை தயாரிப்பாளர்கள் தலைவரோட வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. 300 கோடியாக இருந்தாலும் அசால்ட்டாக தலைவருக்கு வந்து சம்பளமாக கொடுத்துட்றாங்க, ஏன்னா அவர் படத்தில் எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான். மற்ற நடிகர்கள் படம் அப்படின்னா யோசிக்கணும், அவ்வளோ வசூல் பண்ணுமா, இந்த கலெக்ஷனை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் தலைவரோட படம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வசூல் பண்ணிடும். இது ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான் தயாரிப்பாளர்கள் வந்து தலைவரோட படத்துக்கு யோசிக்கிறாங்க. தர்பார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவரே சொல்லியிருப்பார், அவரால் இத்தனை வருஷத்தில் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. ஸோ தலைவரால் யாருமே நஷ்டம் அடைகிறதில்ல, எல்லாமே பல மடங்கு லாபமும் பார்த்துருக்காங்க, இப்போவும் பார்த்துட்ருக்காங்க, இனியும் பார்ப்பாங்க. அதுதான் தலைவரோட பவர்.